Hi friends, welcome back to Sanathamma. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நீங்கனா வந்து கேட்ட கேள்விக்கு தான் இப்போ நான் இந்த இதுக்கு வந்து பதில் சொல்ல போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து எனக்கு வந்து முடியே வளர மாட்டேங்குது. நீங்க வந்து இது போட்டா முடி வளர்ந்துரும், இது போட்டா முடி வந்து கருப்பா போயிடும்னு சொல்றீங்க. ஆனா வந்து நாங்க எது போட்டாலும் எங்களுக்கு வந்து முடி வளர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்வி வந்து கேட்டுட்டே இருக்கீங்க. இந்த உங்களுக்கு நான் தான் இந்த வீடியோ நான் வந்து போடுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து சொல்கிறவங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஹேர் மாஸ்க்கு இந்த வீக் நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களாம். அந்த ஹேர் மாஸ்க்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் உடனே வந்து உங்களோட ஹேரில் அப்ளை பண்ணி பார்க்குறீங்க. அப்ளை பண்ணி பார்த்த உடனே உங்களுக்கு வந்து என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா உடனே நீளமாக வளர்ந்துடும், முடி கொட்டுறது நின்றுடணும், அப்புறம் வந்து முடி வந்து வெள்ளையாக இருந்தது கருப்பாகிடும் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அதுவும் வந்து உடனே நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே நேச்சுரலான ப்ராடக்ட், அதனால் நம்ம போட்ட உடனே எதுவுமே வந்து ரியாக்ட் பண்ணாது. அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, இட் டேக்ஸ் டைம். ஸோ நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும், பொறுமையாக இருந்து தான் வெயிட் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து இப்போ கெமிக்கல் போட்டோம்னா, இப்போ ஹேர் டையே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கெமிக்கலுடைய ஒரு ஹேர் டையை நீங்கள் உங்களோட ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது உடனே பிளாக்காக மாறிடுச்சுன்னா அது வந்து உங்களுக்கு நல்ல கெமிக்கல் நல்லாவே தெரியும். உங்களோட ஸ்கால்ப்லன்னா ஒட்டு, உங்கள் கையிலனா ஒட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனா வந்து கெமிக்கல். இதே வந்து ஒரு நேச்சுரல் ஹேர் டை வந்து நீங்கள் உங்களோட ஹேரில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்து தான் அது வந்து பிளாக்காகவே மாறும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டு பொருள் எல்லாமே நேச்சுரலான ஒரு ப்ராடக்ட். ஸோ அந்த நேச்சுரல் வந்து ஆக்டிவேட் ஆக நம்மளோட ஹேரில் வந்து நல்லா பெனிட்ரேட் ஆக ஆக்டிவேட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைம் வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஹேருக்கு கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொறுமை தான். பொறுமையாக இருந்து இந்த ப்ராசஸை வந்து பண்ணணும். உங்களுக்கு வந்து ஹேர் வளரணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த பொறுமை வந்து உங்களுக்கு தானாகவே இருக்கும். ஸோ நாங்கள் சொல்கிற மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீளமாக வளரும். அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்களாம். இப்போ நம்ம வீட்டில் வந்து செடி வளர்க்குறோம்ல, செடி வளர்க்கும்போது நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள், இந்த செடி வந்து எவ்வளோ சின்னதாக இருந்தது. ஆனால் அந்த செடி வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகி வந்திருக்கு. ஸோ இந்த செடி வந்து தானாக வச்ச உடனே நமக்கு வந்து வளராது. இது வந்து உங்களுக்கு ஒரு 4 மாதமாக இன்னும் எடுத்தது. டைம் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்பிட்வீன் நம்ம என்ன செய்யணும், அந்த செடிக்கு என்னென்ன தேவையோ, ஃபஸ்ட்டு வந்து தண்ணி தேவைப்படுது, அடுத்து இது வந்து ஆக்சுவலாக ஒரு இன்டோர் பிளான்ட்டு. ஸோ நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயும் வச்சு வளர்க்கலாம், வீட்டுக்கு வெளியிலையும் வச்சு வளர்க்கலாம். அதனால் வந்து நீங்கள் மெயினாக என்ன தேவைப்படுதுன்னா தண்ணி தேவைப்படும். அடுத்து நம்ம அதுக்கு தேவையான கொஞ்சம் சன்லைட் வந்து தேவைப்படும். அதுக்கப்புறம் நீங்கள் விருப்பப்பட்டால் அதுக்கு தேவையான ஃபெர்டிலைசர்ஸ்னால் அதுக்கு கொடுக்கணும். ஃபெர்டிலைசர்னால் என்னன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே தான். எக்கு ஷெல் இருக்குல்ல, அதை வந்து அரைச்சி போடலாம். டீத்தூள் இருக்குல்ல, அதை காய வச்சு பொடி பண்ணி போடலாம். அடுத்து வெங்காய தோல் இருக்குல்ல, அதை ஊற வச்சு அந்த தண்ணியை ஊற்றலாம். அடுத்தது நம்ம யூஸ் பண்ணுற டெய்லியுமே வந்து வெஜிடபிள்னா கட் பண்ணுவோம், காய்கறின்னா அந்த காய்கறியை வந்து நம்ம எடுத்து வச்சு நம்ம வந்து ஒரு பக்கெட்டில் போட்டு அது நிறைய தண்ணி ஊற்றி ஒரு 2 நாளுக்கு அப்புறம் அந்த தண்ணி கூட 2 டைம்ஸ் தண்ணி அதிகமாக ஊற்றி அதை வந்து நம்ம செடிக்கு ஊற்றலாம். ஸோ இப்படி ஊற்றும்போது தான் அந்த செடி வந்து உங்களுக்கு நல்லா வளரும், சரிங்களா? இப்போ அப்புறம் ஒரு ஒரு செடிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஊட்டச்சத்து நமக்கு தேவைப்படுது. இப்போ வெத்தலை செடி எடுத்துக்கிட்டிங்கன்னா வெத்தலை செடி வந்து ரொம்ப சீக்கிரமாக நமக்கு ஈஸியாக வளர்ந்துடாது. நம்ம அதை வச்சு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். அடுத்து அதை ரொம்ப நம்ம வெயிலில் வைக்கக்கூடாது, நிழல் இடத்துல தான் நம்ம வைக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் அது துளுத்து வரும்போது அதோடய இலையிலன்னா சில டைம் வந்து சின்ன சின்னதாக இருக்கும், இல்லைன்னா சுருங்கி போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா கோகோபீட் சேர்க்கலாம். கோகோபீட் மண்ணை வந்து மிக்ஸ் பண்ணி அதில் சேர்க்கலாம். அடுத்தது வந்து வெங்காயத்தாள் இருக்குல்ல, வெங்காயத்தோல்,
வெங்காயத்தோல் வந்து தண்ணியை நான் ஊற வச்சு ஒரு நாளெல்லாம் ஊற வச்சு அதை ஊற்றுனீங்கன்னா அதோடய இலை வந்து நல்லா பெருசு பெருசாக இருக்கும். ஸோ ஒரு ஒரு செடிக்கும் நம்ம ஒரு ஒரு ப்ராசஸ் பண்ணணும். பண்ணால் தான் அந்த செடி வந்து நம்ம நினச்சபடி நல்லா வளரும், நிறைய பூ பூக்கும், நிறைய காய் காய்க்கும். அதுக்கும் வந்து நமக்கு டைம் எடுக்கும். நம்ம வச்ச உடனே வளர்ந்துருமா அப்படின்னா வளராது. ஸோ இதே மாதிரி தான் நம்மளோட ஹேரோட ப்ராசஸ். அதனால தான் உங்களுக்கு நான் நம்மளோட ஹேரை வந்து நான் அந்த செடி கூட கம்பேர் பண்ணுறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ செடி வந்து ஒரு 4 மாதம் 5 மாதம் ஆனால் தான் ஒரு காய் காய்க்கும், ஒரு பூ பூக்கும். அதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். வச்ச உடனே வளர்ந்துடாது. இன்பிட்வீன் அதுக்கு தேவையான எல்லா சத்தும் வந்து நமக்கு அது கொடுத்தா மட்டும்தான் அது வளரும். நீங்கள் ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஒரு தண்ணியே ஊற்றுலைன்னா அந்த செடி என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஒரு 4-5 நாள்லேயே அந்த செடி வந்து வாட ஆரம்பிச்சிடும். அப்போ அதுக்கு தேவையான முக்கியமான பொருள் தண்ணி. அதே போல் தான் நம்மளோட ஹேரும் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது சில பேருக்கு ஜெனட்டிக்காகவே நல்ல ஹேர் வந்துடும். நல்ல ஹேர் வந்துடுச்சுன்னா நம்ம எனக்கு நிறைய ஹேர் இருக்குது, நமக்கு நல்ல அடர்த்தியாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம அப்படியே இருந்துட முடியாது. அப்போ அந்த ஹேரை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும், டே பை டே மெயின்டைன் பண்ணணும். அப்படின்னா அது எப்படி மெயின்டைன் பண்ணுறது? இந்த மாதிரி இப்போ நாங்கள் தான் கொடுக்குறோம்ல வீடியோ, இந்த இதை ஃபாலோ பண்ணணும். நம்ம ஒன்று ஒன்றா ஃபாலோ பண்ணணும். நம்மளோட ஹேருக்கு அப்போ அப்போ என்ன தேவைப்படுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணணும், சரிங்களா? இப்போ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் லாஸ் அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கே ஹேர் லாஸ் வந்து அதிகமாக இருக்குது, அது காமனான ஒரு பிரச்சனை. சில பேருக்கு வந்து டேண்ட்ரஃப் எப்பவுமே அந்த ஸ்கால்ப்பில் இருந்துக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேரே வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும், சில பேருக்கு ஆயிலி ஹேராக இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு ப்ராப்ளம். எப்படி நம்ம செடிக்கு வந்து ஒரு ஒரு செடிக்கும் ஒரு ஒரு ப்ராப்ளம் இருக்கோ, அதே போல் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது வந்து அவங்களோட இந்த ஸ்கால்ப்பை வந்து பொறுத்து இருக்குது. உங்களோட ஹேருக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த ஹேர் பேக்கு இப்போ நாங்கள்லாம் கொடுக்குறோம் பாருங்கள். ட்ரை ஹேருக்கு இதை யூஸ் பண்ணுங்கள், ஆயிலி ஹேருக்கு இதை யூஸ் பண்ணுங்கள். உங்களோட ஸ்கால்ப்பில் ப்ராப்ளம் இருக்கா, அப்போது இந்த ஹேர் மாஸ்கை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று ஒன்று நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அந்த பேக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதே போல் தான் உங்களுக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற நேச்சுரல் ப்ராடக்ட் தானே, ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்து உங்களோட ஹேர் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். நீங்கள் அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சரிங்களா? மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இது வந்து எந்த ஒரு எஃபெக்டிவும் நம்ம வந்து ஆகாது. அது ஏன்னா இது வந்து ஃபுல்லுமே நேச்சுரல் தான். நீங்கள் நேச்சுரல் வந்து உங்களோட ஹேருக்கு உங்களோட ஸ்கால்ப்புக்கு நீங்கள் எடுத்துக்கும் போது எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு வந்து இருக்கவே இருக்காது. இதே கெமிக்கல், இப்போ அவங்க ஒரு கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்ணுவாங்க, அதை கேட்டுட்டு நீங்கள் போய் அதே மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது செட் ஆகாது. இத்தனை வருஷமும் நீங்கள் என்ன யூஸ் பண்ணீங்களோ அதை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஏன்னா உங்களோட ஸ்கால்ப்பு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்காது. உங்களோட ஹேர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களோட ஹேருக்கு உங்களோட ஸ்கால்ப்புக்கு என்ன தேவைப்படுதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அதை மெயின்டைன் பண்ணணும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆயிலே ஒத்துக்காது. சில பேருக்கு ஆயில் அப்ளை பண்ணாவே ஹேர் லாஸ் ஆகும். அப்படிப்பட்டவங்க என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஆயிலை வந்து குளிக்கிறதுக்கு ஒரு 1 ஹவர் முன்னாடி நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஆனால் அது ஹோல் டேவும் இருக்கணுமானா இருக்க வச்சக்கூடாது. சில பேருக்கு அது ஒத்துக்காது. சில பேருக்கு நல்லெண்ணெய் அப்ளை பண்ணால் ஒத்துக்காது. டைரெக்டாக அப்ளை பண்ணால், எனக்கே இப்போ நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக என்னோடய ஹேரில் அப்ளை பண்ணால் எனக்கு ஹேர் ஃபால் அதிகமாகும். அந்த மாதிரி கேஸ்டர் ஆயில் அப்ளை பண்ணால் ஹேர் ஃபால் அதிகமாகும். அதை எப்படி யூஸ் பண்ணணும்னா, நம்ம கோகனட் ஆயில் வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டால் நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம், கேஸ்டர் ஆயில் அதில் 1/4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து நம்மளோட இதை கண்டுபிடிச்சி அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். பண்ணதான் நமக்கு வந்து நம்ம எதிர்பார்க்குற முடிவு வந்து நமக்கு கிடைக்கும், சரிங்களா? ஸோ எல்லாத்துக்குமே டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே நேச்சுரலான பொருள். அதனால் வெயிட் பண்ணுங்கள். நான் சொல்கிற ப்ராசஸை வீக்லி ஒன்ஸ்ன்னு சொல்லுவேன், அதை யூஸ் பண்ணுங்கள். வீக்லி 2x ன்னு சொல்லுவேன், அதை யூஸ் பண்ணி பாருங்கள். அதை வந்து தொடர்ந்து செய்யுங்க.
ஒவ்வொரு வீக்குமே நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஹேர் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக முடியும், உங்களுக்கு வளரும், வளராதவங்களுக்கும் கண்டிப்பாக வளரும், நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா. ஸோ இதுதான் இந்த எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும், இந்த விஷயத்த இந்த உங்கள் கூட இதை வந்து ஷேர் பண்ணணும். இதை நம்ம ஷேர் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து ஒரு புது ஐடியா கிடைக்கும், நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணுவீங்க. ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட டவுட்ஸையும் வந்து இந்த வீடியோ மூலமா நான் கிளியர் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். இன்னும் ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் Ta-ta, bye-bye.